கேஃபேட்டீரியா அதாவது வந்து முதல்ல வந்து உன்கிட்ட சாரி, அப்புறம் அண்ணனுக்கு ஒரு சாரி, கேமராமேனுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு சாரி. அவர் ப்ரொடியூசருக்கு அப்புறம் எடிட்டருக்கு. தெரியாமல் லேட்டாக வந்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. தெரியாமல் தான் இது தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு. ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு வாரத்தில் முதல் நாளில் மண்டே அப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் அப் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது சிங்கிளாக இருக்கும்போது மண்டே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டபுள் ஆனோடனே இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஆனால் வெள்ளிக்கும் லேட்டாக தான் வந்தேன். அது ஃப்ரைடே. அதான் ஓகே, புரியுது. எண்ட் ஆஃப் தி வீக், இது ஸ்டார்டிங் ஆஃப் தி வீக். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமத்துல இதா கான்செப்ட். என்ன விஷயம் நீ ஸ்டார்ட்ஸ்னா, ரெண்டு சூப்பரான விஷயங்களை பத்தி பேச போறோம். ஆமா. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பி மேட்டர். அந்த ஹாப்பி மேட்டர்ல என்னன்னா, என்னோட ஹாப்பினஸ் வந்து 1000 ரூபாய், உன்னோட ஹாப்பினஸ் வந்து 2 ரூபாய். ஏன் ஹாப்பினஸ் 2 ரூபாய்னு யார் சொன்னாங்க? அதுதான். ஏனா டீசல் ரேட் வந்து 2 ரூபாய் கம்மியா இருக்குது. வா! பெட்ரோல் ரேட் வந்து 1 ரூபாய் கம்மியா இருக்குது. சூப்பரே. முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தேவையான அத்தனை இம்யூனிட்டியும் வந்து அம்மாவோட தாய்ப்பால் மட்டும்தான் கிடைக்குது. நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அந்த தாய்ப்பாலுக்கு அது ஈடாகாது. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த வாரம் வந்து முக்கியமா என்ன விஷயம்னா, இந்தியாலே பார்த்தா ஃபர்ஸ்ட் மும்பைல ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து இப்போ எப்படி பிளட் பேங்க் இருக்கு, நிறைய பேங்க்ஸ் எல்லாம் வந்துருக்குல்ல, அதே மாதிரி பிரஸ்ட் மில்க் பேங்க். அது வந்து மும்பைக்கு அப்புறம் சென்னையில மட்டும்தான் இருக்கு. இது எப்படின்னா, நம்ம குடுக்கற யாரும் டொனேட் பண்ணலாம். ஏதாவது மதர் போய் டொனேட் பண்ணீங்கன்னா உங்க மில்கை வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் பிரிசர்வ் பண்றாங்களா. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா வந்து, இல்ல நாங்க கொடுக்க மாட்டோம், வேற யாவது கொடுப்போம், அப்படிலாம் கிடையாது. சில பேர் வந்து அவங்க பியூட்டி கான்சியஸ்க்காக வந்து சில பேர் வந்து கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கறதுலாம் வந்து கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயங்களுக்காக கிடையாது. இஃப் இன் கேஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு தொற்று நோயா இருக்கு அந்த டைம்ல, ஏதாவது ஒரு ஜாண்டிஸோ ஒரு ஃபீவரோ ஏதோ ஒன்று குழந்தைக்கு வந்து போயிடும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி வந்து மில்க் பேங்க்ல இருந்து வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மசாலா டீ எனக்கு குடி குத்தா நல்லா இருக்கும். முடியல, கோல்டு கோல்டுக்கு வந்து இதமா இருக்கும். பட் ஓகே, மசாலா டீல நீங்க என்ன பேச போறோம் அப்படின்னா, அப்பா நல்லவேளை நேத்து ஷோ இல்ல. ஆக்சுவலி இருந்திருந்தா, நான் இருந்திருந்தா சுத்தமா வர நிலைமையில இல்ல. வந்திருக்க மாட்டியா? முடியல, அந்த அளவுக்கு வந்து பேட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன்ல இருந்தனாலே. சூப்பர், ஓகே. மசாலா டீல என்ன விஷயம்னா, மசாலா டீல நான் ஒரு விஷயம் பேப்பர்ல படிச்சேன், ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாத. சரி சொல்லு. அதான், ஒரு பிரபலமான இயக்குனருக்கும் ஒரு நடிகைக்கும் திருமணம் ஆச்சு. அவங்க வந்து திடீர்னு பிரிய போறான்னு சொல்லி எல்லாரும் ஷாக். இது நான் படிச்சதை சொல்றேன், வேண்டாம், நான் படிச்சதை சொல்றேன். அது ஷாக்குன்னு போட்டுருந்தாங்க, பட் எனக்கும் ஷாக்கா தான் இருந்தது. ஆனா யாருன்னு தெரியல எனக்கு, படிச்சு பார்க்கும் போது. பண்ணிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் நமது எஸ்டிஆர். பயங்கரமா இருந்தது. ஒரு பாட்டில் வந்து அப்படியே நெருப்பு வர, அதுல அவர் அப்படியே சிகரெட்டை பத்த வைக்க ஒரு மாதிரி அனல் பறக்கும் போஸ்டரா இருந்தது. சோ வேற மாதிரி ஒரு படம் வெயிட்டிங்ல இருக்கு. ஆமா, சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இல்ல, சூப்பரா இருந்தது. அதாவது ஒரு மாதிரி ஏதோ இருக்குப்பா வித்தியாசமா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம தமன்னா என்ன டான்ஸ் ஆடுறாங்கன்ற. அப்படியா? கொஞ்ச நஞ்ச டான்ஸ் அப்பா, எங்க வீட்டு டான்ஸ் உங்க வீட்டு டான்ஸ் எல்லாம் இல்ல. அதாவது பிரபுதேவா ஆட வச்சிருக்காரு. அப்படி சொல்லு, தேவி பண்ணிருக்காரு படத்தோட. அந்த தெலுங்கு வருஷன் தான் நான் பார்த்தேன், தமிழ்ல வந்துருச்சான்னு தெரியல டீசர். அபினேற்றி அந்த தெலுங்கு வருஷன்ல வந்து கொஞ்சம் ஒரு டீசர், அதாவது தமன்னா ஆடுறதை மட்டும் போட்டிருக்காங்க. வேற லெவல் பிச்சிட்டாங்க. மாஸ்டர் மாஸ்டர் ஆட வச்சிருக்காரு, பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அடுத்து நான் ஒரு விஷயம் படிச்சேன், நயன்தாரா இருக்காங்க யூடியூப்ல. நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ரோல்ஸ் ட்ரை பண்றாங்க. அடுத்து வந்து தண்ணி பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு படத்துல நடிக்க போறாங்க. கலெக்டர் ஏதோ, அதேதான். எப்படி தண்ணி பிரச்சனைகள், அது வந்து எப்படி பாதிக்குது, என்னென்ன அதோட விளைவுகள் பாதிப்புகள், அதை பத்தி ஒரு படத்துல நடிக்க போறாங்க. சோ அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுல. ஆமா, காலர் பார்த்தலாமா? ஹலோ 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 ஹலோ, வணக்கம். ஹாப்பி ஈவினிங் அஞ்சு. ஹாப்பி ஈவினிங். வாட்ஸ் யுவர் நேம்? விக்னேஷ் ஃப்ரம் தர்மபுரி. விக்னேஷ், ஓகே. பிரதர் பிரதர், உங்க தாடி சூப்பரா இருக்கு. ஆஹா, வாரே வா வாரே வா. அவர் தாடி எடுக்க மாட்டார், எடுத்தா நாங்க அடிப்போம். அது அப்படியே வச்சுட்டேன் பிளாட்டா. உங்களுக்கு எதனா கிறிஸ்பா நியூஸ் தெரியுமா? சினிமா நியூஸ் எதனா தெரியுமா? நாங்க சொன்னோம்ல, இவ்வளவு சொன்னோம்ல உங்ககிட்ட. சினிமா நியூஸ் வந்து ரசிக்கிறதோட சரி பிரதர்,
கேட்டு காதல வாங்கி செவி வழி இதோ இன்பத்தோட சரியா? ஆமா சொல்றதுலாம் இல்ல, சொல்றதுலாம் கிடையாது. ஆமா சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதா? அப்ப ஏதோ தெரியுது உங்களுக்கு. ஆமா முக்கியமான விஷயம் நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, எப்படி அதை விட்டு ஏன் இதை பண்ணணும்? புரியல, நிறைய விஷயம், நிறைய முக்கியமான விஷயங்கள். சரி, முக்கியமான விஷயமா ஒண்ணு சொல்லுங்க, நாட்டுக்கு தேவையா ஒண்ணு சொல்லுங்களேன். நம்ம ஃபாரஸ்ட், நம்ம ஹில் ஸ்டேஷன், இந்த ஃபாரஸ்ட் குள்ள ரைட் போவோம்ல, ட்ரக்கிங், நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அனிமல்ஸ் எல்லாம். ஆமா ஆமா கரெக்ட். அங்க நான் பாத்திருக்கேன், சுத்தி சுத்தி பாத்திருக்கேன், வன பாதுகாப்பு ஸ்பீடு லிமிட் எல்லாமே இருக்கு. பட் ஆக்சிடென்ட் ஆன அனிமல்ஸ்க்காக நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, அடிப்பட்ட அனிமல்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உடனே ஆக்குபை பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட இல்ல. அட்லீஸ்ட் டோல் ஃப்ரீ நம்பர் தான் இல்ல, ஏதோ ஒரு மொபைல் நம்பர் போடலாமே. அதுக்கான இன்ஃபர்மேஷன் இல்ல, அடிப்பட்ட மிருகங்கள்லாம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது, காப்பாத்துறது, யார வர வைக்கிறதுன்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க இல்லல. ஆனா கரெக்ட்டான ஒரு விஷயம், நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் பட் எந்த வித இதுமே பண்ண. நான் ஒரு ஆக்சுவலா ஒரு காலேஜ்ல கூட நான் ட்ரை பண்ணேன் பட் எதுவுமே பண்ண. எதுக்காக சன் மியூசிக்ல சொல்றேனா, இருக்கிற ஹோல் சேனல் லிஸ்ட்லயே சன் மியூசிக் ஃபேன்ஸ் அதிகம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ நிறைய யங் பீப்புள்ஸ் இதை பாத்துட்டு இருக்காங்க, இப்பவும் பாப்பாங்க கண்டிப்பா. அவங்க இதை புரிஞ்சுக்கணும்ல, உங்களுக்கும் நிறைய பேரே தெரியும், ஒரு சில முக்கியமானவங்களை கூட அவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க. என்ன எப்படி வேணா கேக்கலாம், யார்ட்ட வேணா கேக்கலாம், நம்ம கிட்ட மட்டும் தான் கேக்கலாம். அதுதான் இப்படின்னு சொன்னேன், முடிய செட் பண்ணிட்டு வரதுக்குள்ள. ஓகே, அடுத்த கால் என்ன பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ, நான் பெங்களூர்ல இருந்து ஷோபா பேசுறேன். ஷோபா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா, சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கோம் நாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த செக்மெண்ட்ல என்ன வேணா கேக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ என்ன கேட்க போறீங்க எங்ககிட்ட? பாடி காட்டுங்க பாக்கலாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு வந்து அந்த பாட்டு போட சொல்லுவான். சரி சரி, நான் முடிஞ்சா போறேன், இல்ல நான் பாடி காட்டுறேன் முடியறதுக்குள்ள. ஓகேங்களா? வேண்டாம், அந்த கொடுமைக்கு அவங்க பாட்டை கேட்காம இருந்துடலாம். நல்லா பாடுவாங்க. சரி, அடுத்து இன்னொருத்தர். ஹலோ ஹலோ, இனிய மாலை வணக்கம். அஞ்சனா சுரேஷ். இனிய மாலை வணக்கம், யார் பேசுறீங்க? அந்த பாட்டு பாடுவா? அஞ்சனா, தாளவாடி கணேசன். கணேசன், அதாவது அடிக்கடி வந்து பேசினா ஞாபகம் இருக்கும், எப்பயோ ஒரு நாள் வந்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? ரெண்டு மாசமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? அந்த அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கிற அளவுக்கு வாட் டிட் யூ டு? அவர் வேலையில பிஸியா இருப்பாரு, வெயிட் பண்ணு சொல்லுவார். கரெக்ட். என்ன வேலை பாத்தீங்க? அவர் ரிப்போர்ட்டர், லோக்கல் ரிப்போர்ட்டர். அவர் என்ன எல்லாத்தையும் நீ ஏன் பதில் சொன்ன? ஹலோ, அவர் அத சொல்ல வரா, நான் எடுத்து கொடுக்கறேன். கரெக்ட்டா பிரதர்? ஆ கரெக்ட்ங்க ப்ரோ. சரி, என்ன வேணா கேக்கலாம்ங்கறது நாங்க கேக்குறோம். வாட்ஸ் தி நியூஸ்? ரிப்போர்ட்டர் தானே நீங்க? ஆமாங்க. என்ன நியூஸ்? லேட்டஸ்டா என்ன நியூஸ்னா, நீங்க கபாடி படம் பாத்துட்டீங்களா? ரெண்டு பேரும் பாத்துட்டோம். ரெண்டு மூணு வாட்டி பாத்தீங்க. ஒரு செக்மெண்ட் வருமே அடுத்து, கபாடி 2 வருமா வராதா? ஓஹோ, அப்படி நீங்க எங்களை கேக்குறீங்களா? ஆமா, என்ன கேக்கலாம்னு கேக்குறாரு அவரு, கபாடி 2 வருமா வராதா அப்படினு சொல்லிட்டு. கிளைமாக்ஸ்ல கண்டிப்பா என்ன பொறுத்தடிக்க, நம்ம சூப்பர் ஸ்டார சுட்டிருக்க மாட்டாங்க. சரிங்க, அது வந்து அந்த டைரக்டரே சொல்லிட்டார் ஒரு இன்டர்வியூல, சூப்பர் ஸ்டார சுடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. கபாடி 2 வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, ஏன்னா வந்து பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கிளைமேக்ஸ் சஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ கபாலி 2 கண்டிப்பாக வரும். வந்துச்சுன்னா கதை வந்து இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும். அப்படி சொல்லிட்டீங்க, அப்படிதான். ஓகே பிரதர், எப்போ வரும் எப்படி வரும்னா தெரியாது, ஆனால் வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, அது சூப்பர் ஸ்டார். ஓகேவா? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கால். இப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, மரியான்ல, இன்னும் கொஞ்சம் நேரம். ஆ அதெல்லாம் இல்லை.
போடுங்க ப்ளீஸ் யா. போடலையா? நோ போடல. பாட்டு போடுங்க. பிடிப்பா ஆரம்பிக்கிட்ட? பிடிக்கிட்டா? வேண்டாம். நல்லா பிடிப்பா.